சைடு ஆடி கழிச்சு எடுத்துட்டு வந்துருந்தீங்க. கோழி வரத்து கம்மியா இருந்தா உங்களுக்கு இதா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் பெட் லவர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வடலூர் கோழி சந்தைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கோழியோட அப்டேட் வந்து விலை நிலவரத்தை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் இருந்திருப்பேன் நம்ம சேனலில். கொஞ்சம் மொபைல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதான் சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து மொபைல் கையில் கிடச்சிது. இதுக்கப்புறம் வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ போடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்க்கலாம் சந்தையில் என்னென்ன கோழி இருக்குதுன்னு போய் விசிட் பண்ணலாம் வாங்க. இந்த சந்தை பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போயும் உங்களுக்கு சொல்லிடுறேன். வடலூர்லேருந்து கடலூர் போகிற ரோட்டில் ஒரு 100 மீட்டர்ஸ்லேருந்து அந்த வார சந்தை வந்து இருக்கும். இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் 5 மணிலேருந்து ஒரு 9:30 வரையும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே பேர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, காய்கறி எல்லா சந்தையும் 2 சந்தையுமே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த வீக்கெண்டாக நான் வந்திருக்கேன்ட்டு. ஆப்ரிக்கன் லவ் பேர்டு, லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு, எல்லா வகையான பேர்டுமே வந்திருக்கு. லவ் பேர்ட்ஸ்லாம் அதிகமாகவே வந்திருக்கு. பாருங்கள், பேர் வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து சொல்கிறாங்க. 200லேருந்து 300 வரையும் பேர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபின்ச்சஸும் பார்த்திங்கன்னா 300 கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே அடல்ட்டு பேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் தான் இந்த சந்தையில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். அதேமாரி பார்த்திங்கன்னா பீஜியன்ஸு, முயல், இதுவும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் சந்தையில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மலை போல் வந்து குவிஞ்சி கிடக்கு. ஸோ வியாபாரிகள்லாம் ரொம்ப பாவனே சொல்லலாம், ஏன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவே எடுத்தாங்க. ஸோ முன்னாடி அண்ணாச்சி வந்து சொல்லியிருப்பார் ரேட் எவ்வளோ போகுதுன்ட்டு. ஸோ ஆடி மாதன்றதுனால இது கோழியோட விலை வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விலை நிலவரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வீக்கு. கிலோ வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ காலையிலேயும் வந்து 200 ரூபான்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து ரொம்ப கம்மியாக வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த வாரம் சந்தை ரொம்ப டல்லு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா வான்கோழி, நமக்கு பண்ணைக்கு தேவையான கோழிகள்லாம் வந்து வாங்கிறதுக்கு வந்து வாத்துகள், இந்த மாதிரி கின்னி கோழி எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் லோவாகவே இருந்தது. எல்லாமே இந்த கிளைமேட் மாறுதில்ல, ஸோ அதனால் கூட அந்த மாதிரி இருக்கா என்னான்னு தெரியல. ஏகப்பட்ட கோழிகள் வந்து நாட்டுக்கோயிலேருந்து கருங்கோயிலேருந்து சண்டை சேவல்கள்லாம் எக்கச்சக்கமாக வந்து இந்த வாரம் இப்போ சந்தை வந்து வந்திருந்தது. வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எல்லாமே வியாபாரிகள்கிட்ட போய் அவங்களும் புறாலாம் எவ்வளோடா தம்பி விற்கிறான், 200 ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்களா பார்த்தீங்கனாலே தெரியும். 200 ரூபாய்க்கே வந்து புறா வந்து வாங்குறதுக்கு எல்லாம் தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எல்லாமே சுத்தமாக டல்லு. கோழிகள்லாம் பாருங்கள் எவ்வளோ கோழிகள் இருக்குது. ஸோ வாங்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. வியாபாரிகளும் எல்லா கோழிகளையும் வாங்கிட்டு ஸோ திரும்பி டாடாஸில் ஏற்றுறதுக்கு இடம் இல்லாமல் கோழியாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வாங்க எடுத்துகிட்டு வந்தீங்க கொடுங்கன்ட்டு ஒரு கோழி 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபான்ற மாதிரி கோழியாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சந்தையில் வந்து கோழி யாராவது வாங்கணுன்னு ஆசைப்படுதுன்னா கண்டிப்பாக ரொம்ப கம்மியாகவே வாங்கிட்டு போயிருக்கலாம் இந்த வாரம் வந்துருந்தீங்கன்னா. ஸோ எல்லாமே எல்லா வியாபாரிகளும் டாடா ஏசி ஃபுல் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் பாருங்கள் எவ்வளோ கோழிகளை வந்து கீழே வச்சுருக்காங்க. அதனால் இந்த வார சந்தை ரொம்ப சிறப்பாக இருந்தது. வியாபாரிகளுக்கு தான் கொஞ்சம் நஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார சந்தை நிலவரப்படி இதுதான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணாச்சி வந்து நமக்கு சொல்லுவார் பாருங்கள் இந்த வார சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு. அவர்கிட்ட நம்ம போய் கேட்டு தெரிஞ்சலாம் வாங்க, போய் அவர்கிட்டே நம்ம கேட்போம். ஆடி கழிச்சு எடுத்துட்டு வந்து கோழி வரத்து கம்மியா இருந்தா உங்களுக்கு இதா இருக்கும்.